காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் அன்பன் செல்வா. பாஜக மாநில தலைவர் பதவியை ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். தமிழக பாஜகவின் தலைவராக ரஜினியை நியமிக்க மோடி மற்றும் அமித்ஷா ஆலோசிப்பதாக முன்னணி நாளிதழில் வதந்தி வெளியானது. இது தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமானது. சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் இது குறித்து கூறியதாவது. அதிமுக அமைச்சர்களின் விமர்சனம் மத்திய பாஜக அரசை சந்தோஷப்படுத்ததான். தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. பாஜகவில் உறுப்பினராக இல்லாதவர் அந்த கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்க முடியுமா? பாஜக மாநில தலைவர் பதவியெல்லாம் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாஜக தேசிய தலைவர் பதவி கொடுத்தால் கூட ரஜினி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் வேடிக்கையானவை, நான் சீரியஸாக பார்க்கவில்லை என்றார். ரஜினிகாந்தின் மிக நெருங்கிய அரசியல் நண்பர்களில் ஒருவர் திருநாவுக்கரசர். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆதரவாக நிற்கும் தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுபவர் திருநாவுக்கரசு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் தலைவரின் மற்றொரு கலக்கலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செல்வா. என்றும் தலைவருக்காக, தலைவரின் வழியில்.